ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நியூட்ரிஷன் டைரியில வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அதுதான் நியூ பார்ன் ஸ்லீப் பேட்டர்ன். நிறைய நியூ பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த குழந்தை பிறந்த அந்த முதல் கொஞ்சம் வாரங்களில். ஏன்னா நிறைய குழந்தைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங்கெல்லாம் நல்லா தூங்குவாங்க, நைட்டு தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இல்லை நிறைய மதர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க முடியாது அடிக்குவேட்டாக. ஸோ அவங்க டயர்டாகவும் டிஸ்டர்ப்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு செட் டைம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பகலுக்கும் இரவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்சியேஷன் அவங்களுக்கு தெரியாது. இது இல்லாமல் ஜென்ரலாக நியூ பார்ன் ஸ்லீப் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்தோன்னா பகலில் ஒரு 8-9 மணி நேரம், அதே மாதிரி இரவில் ஒரு 8 மணி நேரமும் தூங்குவாங்க. அண்ட் முழிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஃபீட் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் உடனே தூங்க போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட ருட்டீன் ஒர்க்காகவே இருக்கும். சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்குமே அந்த சர்க்காடியன் அந்த ஸ்லீப் சைக்கிள் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சில குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டில் 6-8 மணி நேரம் கூட தூங்காமல் இருப்பாங்க. பட் ஒவ்வொரு குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இது வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா குழந்தையும் வந்து நைட்டில் முழிச்சிட்டும் இருக்க போகிறதில்ல, எல்லா குழந்தையும் அட் ஸ்ட்ரெச் நைட்டில் தூங்கவும் போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்டமக் கெப்பாசிட்டி சின்னது அப்படிங்கிறதுனால எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் எழுந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ குழந்தைக்கு தூக்கம் வருதுங்கிற அந்த ஏர்லி க்யூஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, ஆப்வியஸாக நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கொட்டாவி விடுறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் கண்ணை வந்து ரப் பண்ணுறது, தலையை திருப்பிப்பாங்க, அப்படி இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஏர்லி க்யூஸை பார்த்து அவங்கள சீக்கிரம் தூங்க வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களோட அந்த ஸ்லீப் சைக்கிளும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களுக்காக தூங்குறதுக்கு தெரியாது. சில குழந்தைங்க வந்து ஃபீட் எடுத்துக்கும் போது நீங்கள் பிரஸ்ட்ல போட்ட உடனே தூங்கிடுவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா கையில் வச்சுட்டு இருக்கும் போதே தூங்குவாங்க. இப்போ இந்த ஸ்லீப்லேயே வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து இந்த குவாய்ட் ஸ்லீப் அண்ட் ஆக்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆக்டிவ் ஸ்லீப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து அவங்களோட உடம்பில் வந்து மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஏன்னா உடம்பு அசைச்சிட்டு இருப்பாங்க, சவுண்டு கொடுக்கறது, இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக முழிச்சிடுவாங்க. இதே குவாய்ட் ஸ்லீப்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட ப்ரீதிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து அவ்வளோ ஈஸியாக எழுந்துக்கவும் மாட்டாங்க. ஸோ அவங்கள நல்லா தூங்க வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரூம் வந்து நல்லா டார்க்காக வச்சுக்கோங்க. அண்ட் சில பேர் வந்து ஸ்வேடல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது சில குழந்தைங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இது இல்லாமல் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்கரேஜ் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்களோட பால்லேயே ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்குது இந்த தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுவுமே வந்து குழந்தைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஓவர் டயர்ட் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணாமல் இந்த ஏர்லி க்யூஸை பார்த்து சீக்கிரமாக அவங்கள தூங்க வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு ருட்டீன் வந்து செட் ஆகிடும். ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் இந்த நியூ பார்ன் ஸ்லீப் பேட்டர்ன் பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.